எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசான உத்தாலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரின் 11வது தொடரில் நாம் இருக்கிறோம். சென்ற தொடரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட நபித்தோழர்களையும் அவர்களுக்கு பக்க துணையாக இருந்த அவர்களுடைய குடும்ப உறவினர்களையும் சமூக பகிஷ்காரம் செய்து அவர்களோடு யாரும் பேசக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, திருமண பந்தங்கள் வைத்து கொள்ளக்கூடாது, ஒன்றாக ஒரு இடத்தில் அமரக்கூடாது என்ற பொது சட்டம் ஒன்றை போட்டு சுமார் 3 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் அவர்களுக்கு துணையாக இருந்த முஸ்லீம் அல்லாத அவருடைய நண்பர்களும் கருவறுக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு நல்ல பண்பை புரிந்து கொள்வதற்காக இதோடு ஒற்றி இன்னொரு செய்தியை பகிரலாம் நினைக்கிறேன். பொதுவாக ஒரு நாட்டின் மீது மற்ற நாடுகளுக்கு பகை ஏற்பட்டால் பொருளாதார தடை போடுகிற நடைமுறை இன்று இருக்கிறது. உதாரணமாக அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும் ஈராக் மீது போட்ட பொருளாதார தடை காரணமாக 500,000 அதிகமான குழந்தைகள் மருந்து இல்லாமல் மரணித்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். டொலரை விட பல மடங்கு பெறுமதியாக இருந்த அதனுடைய நாணயம் அப்படியே சிதைந்து சின்ன பின்னமாகி அதாவது அது பெறுமதியற்று போன சூழலை பார்க்கிறோம். அவருடைய கல்வி நடவடிக்கைகள், சுகாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டு மக்கள் பசியில் மரணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்ட நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆட்சி தலைவர்கள் தவறு செய்கிற போது அவர்களுக்கு எதிராக பொருளாதார தடை போட்டு அந்த ஆட்சி வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய இது போன்ற நிகழ்வு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் நடந்தது. இதற்கு பழிவாங்குவதற்கு நல்லொரு சந்தர்ப்பம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக வந்து சேர்ந்தது. சுமாமா என்று ஒருவர் இருந்தார். அவர் யமனின் ஒரு சிற்றரசராக இருந்தார். அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட இடத்தில் கொல்லுமாறு தன் தோழர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். முஸ்லீம்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட வன்முறைகளை பயன்படுத்தி வந்தார். இது நபி அவர்கள் மதீனாவிலே இருக்கிற போது. மதீனா எல்லையிலே சுமாமாவை யாரென்று தெரியாமலே சந்தேகத்துக்குரிய நபர் என்கிற அடிப்படையிலே பிடித்து பள்ளியிலே கொண்டு வந்து கட்டி வைத்திருந்தார்கள். மதீனா எல்லையிலே சந்தேகத்துக்குரிய நபர்களை பிடித்து வெட்டி வைத்திருக்கிறோம் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்க்க வந்தார்கள். பார்த்தால் இவர் சுமாமா என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் கண்டுகொண்டார்கள். வந்து அந்த சுமாமாவிடம் கேட்டார்கள், மா பாலுக்கையா சுமாமா, சுமாமாவே எனக்கு எதிராக நீ பல்வேறுபட்ட வன்முறைகளில் ஈடுபட்டிருக்கிறாய், இப்போது என்னிடத்தில் நீ மாட்டியிருக்கிறாய், உன்னுடைய முடிவு என்ன, நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார்கள். அந்த சுமாமா இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக பயங்கரமான சதிவேலைகள் செய்தவர், பயங்கரமாக எதிர்ப்பை வெளியிட்டவர், அவர்களில் பலருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவர். எனவே அவர் செய்த குற்றச்செயல்களுக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும் என்று அவர் நினைத்தார். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன் தக்துல் தக்துல் தாதமீன், நான் ஏற்கனவே செய்த கொலைகளுக்கு பகரமாக என்னை நீங்கள் கொல்வதாக இருந்தால் கொல்லலாம், அப்படி இல்லை என்னை விடுதலை செய்வதற்காக நீங்கள் தெண்டப்பணம் கோருவதாக இருந்தால் எவ்வளவு வேணுமானாலும் கேளுங்கள், என்னுடைய கோத்திரம் தருவதற்கு தயாராக இருக்கிறது, அப்படி இல்லை நீங்கள் என்னை மன்னித்து விடுவதாக இருந்தால் நான் நன்றி உடையவனாக நடந்து கொள்வேன் என்று சொல்கிறார்கள். 3 முடிவை சொன்னார், நீங்க என்னை கொள்வதா இருந்தால் கொள்ளலாம், நஷ்டஈடு அதாவது தெண்டப்பணம் பெறுவதாக இருந்தால் பெறலாம், மன்னிக்கிறதாக இருந்தால் மன்னிக்கலாம், நான் நன்றி உடையவனாக இருப்பேன் என்றால் இதற்கு பிறகு உங்களுக்கு எதிரான இந்த செயல்பாடுகளை விட்டு ஒதுங்கிக் கொள்வேன் என்கிறதை அவர் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து, சுமாமாவுக்கு அவருடைய ஒட்டகத்திலிருந்து பால் எடுத்துக் கொடுங்கள், அவரை நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ளுங்கள் என்று பள்ளியிலே கட்டி வைத்து விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று சர்வதேச சட்டங்கள் இருக்கிறது, மனித உரிமை அமைப்புகள் இருக்கிறது, ஒவ்வொரு நாட்டிலும் அதாவது சிறை கைதிகளுக்கு என்று சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு சட்டங்கள் இருந்தும் போலீஸ் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் அதாவது படித்தவர்களாக இருந்தும் அவர்கள் பயிற்சி கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தும் சிறைச்சாலையிலே நடக்கிற கொடுமைகளை நாம் பார்க்கிறோம். நாயை விட்டு கடிக்க விடுவது, மலத்தை கழித்து மேலிலே பூசுவது, தண்ணீர் கேட்டால் முகத்திலே சிறுநீர் கழிப்பது, கரண் பாய்ச்சுவது, இப்படி பல்வேறுபட்ட கொடூரங்கள்
அதாவது அறிவியலின் உச்சத்தில் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாகரிகத்தின் அதாவது தொட்டில்களாக நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களாக அந்தந்த நாடுகளிலே இந்த கொடூரங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு முஸ்லீம் சமுதாயத்தின் பலருடைய மரணத்துக்கு காரணமான ஒருவர் பள்ளியிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த பள்ளி என்கிறது நாலாவது கோட்டை போல கதவுகள் உள்ளது கிடையாது, சாதாரணமாக எல்லோரும் வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய இடமாக இருந்தது. ஆனால் அதிலே ஒரு நபர் கூட சுமாமாவை பார்த்து கடுமையாக பேசவும் இல்லை, அவரை திட்டவும் இல்லை, அவரை ஏசவும் இல்லை. என் தந்தை மரணத்துக்கு நீதானே காரணமாக இருந்தாய் என்று கடிந்து கொள்ளவில்லை. அவரை அவருடைய பாட்டிலே விட்டிருந்தார்கள். மூன்று நாள் இப்படி கழிகிறது. ஒவ்வொரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மா பாலுக்கையா சுமாமா, சுமாமா இப்போ கூட முடிவு என்னன்னு கேட்பாங்க. மூன்று நாளும் அவர் இதே முடிவைத்தான் சொன்னார். மூன்றாம் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவிடம் விசாரித்து விட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் யாருமே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. யார் சொல்லலாம், எங்களை வாப்பாவை கொண்டிருக்கிறாங்க, நீங்க எப்படி இவங்களை அவிழ்த்து விட சொல்லுவீங்க, இப்படி கேட்கல. சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவரை அவிழ்த்து விடுகிறார்கள். பொதுவாக ஒரு இடத்திலே போய் நின்றால், அதாவது எதிரிகளுக்கு மத்தியிலே போய் நின்றால், அந்த இடத்தை விட்டு எவ்வளவு விரைவாக வர வேண்டுமோ அவ்வளவு விரைவாக வரத்தான் யாரும் முயற்சி செய்வோம். ஆனால் சுமாமா ஒன்றை விளங்கி கொண்டார், இந்த மதீனா பிரதேசத்தில் முகமது நபியினுடைய உத்தரவுக்கு மீறி யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டார். எனக்கு குளிப்பதற்குரிய இடத்தை காட்டுங்கள் என்று சொன்னார்கள். குளிக்கக்கூடிய இடம் காட்டப்பட்டது. அவர் குளித்தால் குளித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து சொன்னார், இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரே ஆள் நீங்க தான், ஆனால் இப்போது இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவராக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காதவர்கள் உன்னுடைய தோழர்கள், இன்றைக்கு அவர்கள் என்னுடைய உடம்பிறந்த சகோதரர்களாக மாறிவிட்டார்கள். இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத பூமி மதீனா பூமி தான், மதீனா காரணே எனக்கு பிடிக்காது. இப்போது மதீனாவை நான் என் சொந்த பூமியை விட நேசிக்கிறேன், நீங்கள் கையை நீட்டுங்கள், உபாயுக்க பில் இஸ்லாம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு களிமா பையச் செய்கிறேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு களிமா சொல்லி கொடுத்தார்கள். அவர் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார். மிகப்பெரிய எதிரியை கொலை செய்து அழித்து விடாமல் அந்த எதிரியினுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வை தணித்து நண்பனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றிக் கொண்டார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உன்னுடைய எதிரியை நீ தீமையை நன்மையை கொண்டு நீங்கள் தடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய பயங்கரமான எதிரியும் நெருங்கிய நண்பனாக மாறிவிடுவான் என்று அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். இந்த இடத்துல இதை கவனமாக நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை கொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை மக்கள் எடுத்துச் செல்கிறார்கள். இஸ்லாத் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக சொல்கிறார்கள். ஆனால் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு குற்றவாளியையே மன்னித்து இஸ்லாத்தின்பால் இருந்து கொண்டதுதான் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சம். இதற்கு பிறகு அந்த சுமாமா என்கிற அவர் ஒரு சித்தரசர் என்கிற காரணத்தினால் அவர் உம்ரா செய்வதற்காக முடிவு செய்திருந்தார். நான் உம்ரா செய்ய வேண்டும் என்று சொன்ன போது இஸ்லாமிய அடிப்படையில் நீங்கள் செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள். கொஞ்ச நாள் இங்கே இருந்து மார்க்கத்தை படியுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். சிறிது நாள் அங்கு மார்க்கத்தை படித்து விட்டு அவர் உம்ராவுக்காக போனார். உம்ராவுக்கு சென்று அவர் உம்ராவை செய்யக்கூடிய வளங்களை பார்த்தால் அவர் முஸ்லீமாக ஒருவர் என்கிறதை அப்போது கஅபாவை சூழ இருந்த முஸ்லீம் அல்லாத இணை வைப்பாளர்கள் கண்டுகொள்கிறார்கள். இவர் அங்கிருந்து வந்து உம்ரா செய்கிறார் என்று இளைஞர்கள் சிலர் இவர் ஒரு சிற்றரசர் என்பதை தெரியாமல் தாக்குவதற்கு போகிறார்கள். அப்போது அங்குள்ள பெரியவர்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், இவர் யார் தெரியுமா, இவர் யமாமாவினுடைய சிற்றரசர், இவரையா தாக்கப் போகிறீர்கள் என்று காப்பாற்றுகிறார்கள். அப்போது இந்த சுமாமா சொன்னார், நீங்கள் முகமது நபியையும் அவருடைய தோழர்களையும் இந்த ஊரை விட்டு அடித்து விரட்டி இருக்கிறீர்கள். யமாமாவிலிருந்து தான் உங்களுக்கு கோதுமை வருகிறது, தானியம் வருகிறது. நீங்கள் அவருக்கு செய்த அந்த கொடுமைக்கு பகரமாக என் யமாமாவிலிருந்து ஒரு துளி கோதுமை இந்த மக்கா பூமிக்கு வராது, நீங்கள்லாம் பட்டினி இருந்தால் தான் உங்களுக்கு புத்தி வரும் என்று பொருளாதார தடையை முதல் முதலாக அறிவிக்கிறார். உங்களுக்கு நான் பொருளாதார தடை போடுகிறேன். இந்த செய்தியை அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னபோது, மூன்று வருடங்கள் தன்னையும் தன் தோழர்களையும் பட்டினியிலே வாட்டியவர்களை பழிவாங்குவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வேண்டாம், அப்படி செய்யாதீர்கள். ஏனென்றால் அங்கு சிறுவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், வயோதிபர்கள் இருக்கிறார்கள், இந்த குற்றத்தோடு எந்த விதத்திலுமே சம்பந்தப்படாத நல்லவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் அப்படி செய்யக்கூடாது. எனவே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் அந்த மக்களுக்கு எப்படி கோதுமை அனுப்பினீர்களோ, எப்படி அவர்களுக்கு தானியம் வழங்கினீர்களோ, அதே போன்று இப்போதும் நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது தன்னுடைய எதிரிகளுக்கும் உணவு தட்டுப்பாடு வரக்கூடாது. நீங்கள் எப்படி இஸ்லாத்தில் இல்லாத போது அவர்களுக்கு உணவு தானியங்களை நீங்கள் வழங்கினீர்களோ,
அதே போன்று தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள், தனக்கு எதிராக போர் செய்யக்கூடியவர்கள், தன்னை கொலை செய்வதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தான் பிறந்து வளர்ந்த மக்கா பூமிக்கு தன்னை வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கவுபாவிலே தொலைவிடாமல் தடுத்தவர்கள், கவுபாவுக்கு உம்ரா செய்ய வரமுடாமல் தடுத்தவர்கள், அவர்களுக்கு ரசூல் சல்லல்லாஹு சொல்றாங்க, உணவு கொடுக்காம விட்டுறாதீங்க, கொடுங்கன்னு சொல்றாங்க. இஸ்லாம் என்றால் முஸ்லீம் அல்லாதவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்வதுதான் இஸ்லாம் என்கிற ஒரு தவறான கருத்தை முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே பரப்பி இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்கள் மீதும் வெறுப்பை உண்டாக்குகிறார்கள். ஊடகங்களும் சினிமாக்களும் இதய சிந்தனையை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகும் என்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே திரும்ப திரும்ப சினிமாக்களிலே, நாடகங்களிலே, கதைகளிலே, அதாவது இந்த செய்திகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இது இஸ்லாத்தின் மீது சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தாராள தன்மையோடு தான் நடந்து கொண்டார்கள், இப்படி தாராள தன்மையோடு தான் முஸ்லிம்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பக்குவத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் நினைக்காமலே சம்மந்தப்படாமல் தான் விட்டுருக்கலாம் ரசூலா, நீங்க பாத்துக்கோங்க, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காதீங்க, நீங்க பாத்துக்கோங்கன்னு அதை விட்டுருக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட பட்டினியில் இருந்து விடக்கூடாது என்கிற ஒரு செய்தியை அந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக தன்னை தனக்கு எதிராக பொருளாதார தடை, சமூக பகிஷ்காரம் செய்தவர்களை பழிவாங்குவதற்கான வாய்ப்பு தானாக வந்தபோது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அதை பயன்படுத்தவில்லை. இஸ்லாத்தின் மிக சிறந்த செயல் எது என்று கேட்கிற போது பசித்தவருக்கு உணவளிப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்றளவும் முஸ்லிம்களிடத்தில் அந்த பண்பு இருக்கிறது. ஏனைய சமுதாயங்களை விட பசியிலே, பட்டினியிலே, வெள்ளத்திலே, அதாவது அனர்த்தங்களிலே சிக்கிக் கொள்கிறவர்களுக்கு முன்னால் சென்று முதல் முதலில் உணவு வழங்குகிறவர்களாக முஸ்லிம் சமூகம் இருப்பது அது இந்த தூண்டுதலின் காரணம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூக பகிஷ்கரிப்புக்கு பிறகு அவருடைய சிறிய தந்தையுடைய மரணம், கதிஜா நாயுடைய மரணம், இந்த சூழ்நிலையிலே மக்காவிலே மிக ஆபத்தான சூழ்நிலைகளை சந்தித்த காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வெளியிலே ஒரு தளத்தை நாம் அமைக்க வேண்டும், நமக்கென்று ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், மக்கா வந்து இதுக்கு பொருத்தமான பூமியாக இல்லை, அதற்கான சூழ்நிலை இப்போது இல்லை, பயங்கரமான எதிர்ப்பு சூழ்நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மக்காவுக்கு வெளியிலே ஒரு இஸ்லாத்துக்கான ஒரு தளத்தை அமைப்பதற்கான முயற்சியாக ஒரு திட்டமிடுகிறார்கள். அதிலே அவர்கள் முதலும் கடைசியுமாக வெளியிலே அவர்கள் சென்ற பிரச்சாரம் என்கிறது தாய்வை நோக்கி நபி ஸல்லல்லாஹு சென்றார்கள். அவரும் அவருடைய வளர்ப்பு மகன் அல்லது அடிமையாக இருந்த அதாவது ஜெயித் அலி அல்லாஹன் அவர்களும் தாய்வை நோக்கி செல்கிறார்கள். கால்நடையாக சென்றார்கள். போகிற வழியில் அகப்படக்கூடிய எல்லா கோத்திர தலைவர்களையும் சந்தித்து இஸ்லாத்தின்பால் அழைப்பு விட்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க மறுத்த அதே நேரத்தில் இந்த பிரச்சாரத்துக்கு எதிராகவும் இருந்தார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிப் சென்று தாயிபிலே 10 நாட்கள் தங்கினார்கள். அந்த 10 நாட்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே பொது சாதாரண பொதுமக்கள் சத்தியத்தை ஏற்க முன்வருகிற போது அங்கு இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் தான் தடையாக இருக்கிறார்கள். எனவே மதி அந்த தாயிபிலே சென்று அந்த பெருந்தலைவர்களையே சந்தித்தால் என்ன என்று சொல்லி தாயிபின் தலைவர்களை சந்தித்தார்கள். அந்த தலைவர்கள் நீங்கள் இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று எச்சரிக்கை விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முகம் கொடுக்கவில்லை. உங்களை தவிர வேறொருவரும் தூதராக அனுப்புவதற்கு அல்லாஹ்வுக்கு கிடைக்கவில்லையா என்றார்கள். நீங்கள் தான் அந்த உங்களை அல்லாஹ் தூதுவராக அனுப்பினான் என்பது உண்மையாக இருந்தால் கஃபாவுடைய திரைச்சிலையை நான் கிழிப்பேன் என்று சொன்னார்கள். அதிலே ஒருவர் தந்திரமாக பேசுவது போல், நீங்கள் இறை தூதராகிய உங்களோடு பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஒருவேளை நீங்கள் இறை தூதர் என்று சொல்வது பொய்யாக இருந்தால் உங்களை போன்ற ஒரு பொய்யனோடு பேசுவதற்கு நான் தயாராக இல்லை, எனவே என்னோடு நீங்கள் பேச வேண்டாம் என்கிற மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுமக்களை நாடினார்கள். பொதுமக்களும் தூண்டிவிடப்பட்டார்கள். அப்படி தூண்டிவிடப்பட்ட காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவரோடு வந்த ஜெயித் ரலியல்லாஹு அவர்களையும் விரட்டி விரட்டி அடித்தார்கள். கற்களாலும் அவர்கள் எரிந்த கற்கள் மேலிலே பட்டு அதனிலே வடிந்த இரத்தத்தின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலணி செருப்பு இரத்தம் தோய்ந்து போனது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தாக்கப்பட்டார்கள். சுமார் 3 மைல் தூரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓட ஓட விரட்டி விரட்டி தாக்கப்பட்டார்கள். அவர்கள் அங்குள்ள ஒரு முந்திரி தோப்பிலே வந்து அதாவது மயக்கம் போட்டு விழுந்தார்கள். அது வந்து உத்துபா செய்பா என்கிற
அதாவது இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு சொந்தமான ஒரு இடமாக இருந்தது. அங்கு ஒரு முந்திரி தோட்டத்தினுடைய நிழலிலே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே வேதனையிலே அல்லாஹ்விடத்திலே ஒரு உருக்கமான துவாவை செய்தார்கள். அல்லாஹும் இன்னி அஸ்கு இலைக்கல் எஃப கூவத்தி, யா அல்லாஹ், என்னுடைய பலகீனத்தை நான் உன்னிடத்தில் முறையிடுகிறேன். வக்கில்ல தஹீலத்தி, எனக்கு தந்திரமாக மக்களோடு பேச தெரியாமல் போய்விட்டதே என்கிற என்னுடைய பலகீனத்தை நான் முறையிடுகிறேன் என்று தன் பலகீனத்தை முறையிட்டு ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். அதிலே வந்து அந்த மக்களை அவர்கள் குறை காணவில்லை. இவர்கள் எரும மாடுகள், எத்தனை முறை சொன்னால் ஏறாது என்கிற கோணத்திலே நபி அவர்களுடைய துவா இருக்கவில்லை. எனக்கு பலகீனம், எனக்கு தெளிவா சொல்ல முடியாம போயிருச்சே என்ற தன்னுடைய பலகீனத்தை முன்வைத்தார்கள். யாரெல்லாம் என்னை நீ யார் கையில் ஒப்படைக்க போகிறாய், என்னை அடித்து விரட்டுகிறவர் கையில என்னை ஒப்படைக்க போகிறாய், என்னை நீ யார் கையில் ஒப்படைத்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய திருப்தி உண்டே எனக்கு போதுமானது, நீ திருப்திப்பட்டு கொண்டால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற விதத்தில் அவர்கள் உருக்கமான ஒரு துவா செய்தார்கள். பிறகு அந்த இடத்திலே உத்துமா சைபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு அவர்களுக்கும் இவர்கள் மீது இரக்கம் ஏற்பட்டதனால் அவருடைய அடிமை இடத்திலே வேலைக்காரிடத்திலே சொல்கிறார்கள், அவருக்கு கொஞ்சம் முந்திரி பழங்கள் கூட கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முந்திரி பழங்கள் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அதை பிஸ்மில்லா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுகிறார்கள். இதை கண்ட அவர் கிறிஸ்தவர் அந்தலுஸ் என்கிற அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, இது இந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் யார் என்று கேட்டபோது அவர் தன்னுடைய ஊரை சொல்கிறார். ஆஹா, ஒரு நல்லடியார் யூனுஸ் இப்னு மத்தா அவர்கள் வாழ்ந்த ஊரா அது என்று, அந்த ஊரை சேர்ந்தவரா நீர் என்று கேட்கிறார்கள். உங்களுக்கு அவரை பற்றி எப்படி தெரியும் என்று கேட்கிற போது, அவரும் நானும் சகோதரன், அவரும் ஒரு இறைத்தூதர், நானும் ஒரு இறைத்தூதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உடனே அவர் நபி அவர்களுடைய கைகளை முத்தமிடுகிறார், நெத்தியை முத்தமிடுகிறார், காலை முத்தமிடுகிறார். அவர் திரும்பி செல்கிற போது அவனுடைய உத்துபாவும் செய்பாவும் சொல்லிக்கிறார்கள், உன்னுடைய அடிமையினுடைய மூளையை கெடுத்துட்டார் அவர். அவர்கிட்ட சொல்கிறார்கள், நீங்கள் இருக்கக்கூடிய மார்க்கம், அதாவது கிறிஸ்தவ மார்க்கம், அவர் சொல்லக்கூடிய மார்க்கத்தை விட சிறந்தது என்று சொல்லி உன்னுடைய மார்க்கத்தை நீ விட்டு விடாதே என்று அவர்கள் அந்த அடிமையிடத்திலே வேலைக்காலிடத்திலே சொல்கிறார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து வருகிற போது அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு, அதாவது மலைக்கு பொறுப்பான வானவரை அனுப்புகிறான். அவரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவு, நீங்கள் விரும்பினால் இவருக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், உங்களை தாக்கியவர்களை அல்லாஹ் அழிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அந்த மலைக்கு பொறுப்பான வானவர் வந்து, நீங்கள் உத்தரவிட்டால் இந்த தாய்ப்புடைய மலைகளை பிறட்டி இந்த மக்களை நசுக்கி விடுகிறேன் என்று சொல்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனித தன்மையை, தன்னுடைய தூர நோக்கை வெளிப்படுத்துகிறார்கள். இஸ்லாம் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை கொள்ள சொல்கிறது என்றால் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதே நேரத்தில் குறுக்கு வழியில் இஸ்லாத்துக்கு பால் மக்களை அழைப்பதற்கும் இது ஒரு சந்தர்ப்பம். முகம்மதை அடித்தவர்களை மலை உருண்டு பிறண்டு அழித்து விட்டது என்று சொன்னால் அது மக்களிடத்திலே ஒரு அச்சத்தை உண்டாக்கும். திரும்ப முகமது நபிக்கோ அவருடைய தோழர்களுக்கோ தொல்லை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி குறுக்கு வழியிலே ஒரு விஷயத்தை அடைந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை. தன்னை எதிர்த்தவர்களும் அழிய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. அந்த வானவிடத்திலே சொன்னார்கள், இல்லை, இவர்கள் இல்லை என்றாலும் இவர்களுடைய சந்ததிகளிலாவது அல்லாவை மட்டும் அடங்கக்கூடியவர்கள் உருவாக வேண்டும். இவங்க இல்லாட்டியும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளைகளாவது சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனவே இவர்கள் அழிக்கப்படக்கூடாது என்று சொல்கிறார்கள். அவருடைய ரசூலுல்லாஹ்வுடைய தூர நோக்கை பாருங்கள், இவர்கள் இல்லை என்றால் இவருடைய பிள்ளைகளாவது, இவருடைய சந்ததிகளாவது சத்தியத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் இஸ்லாத்தினுடைய நோக்கம் இஸ்லாத்தை எதிர்க்கிறவர்களை கொல்லுவது என்பது கிடையாது. போர்க்களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் வேறு என்றால், போர்க்களத்தில் எதிரியை தாக்கு போரே அதுக்கு தான் நடக்கிறது. ஆனால் சராசரியாக ஒரு முஸ்லாத்தினுடைய கோட்பாடு என்கிறது முஸ்லீம் அல்லாதவர்களை அழிப்பது அல்ல, அவர்களை சத்தியத்தின் பக்கம் அழைப்பது, அவர்களை கொல்லுவதல்ல, அவர்களுடைய கொள்கையை மாற்றுவது என்கிறது தான் இஸ்லாத்தினுடைய போக்காக இருக்கிறதே தவிர, இஸ்லாம் என்கிறது, அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களை கொள்ள சொல்கிறது என்கிறது ஒரு தவறான வதந்தி. அந்த தவறான கருத்தை மக்கள் மத்தியிலே தொடர்ந்தும் பரப்பி கொண்டு வருகிறார்கள். இது ஊடகங்கள் செய்யக்கூடிய, ஊடகங்களும் இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்களும் இஸ்லாத்தின் வளர்ச்சி மீது வெறுப்பு கொண்டவர்களும் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் சென்று அவர்கள் போட்ட அந்த திட்டம் சரியாக நடைபெறவில்லை, அவர்களுக்கான ஒரு சரியான வெற்றி கிடைக்கவில்லை, ஒரு மனச்சோர்வுக்கான ஒரு நிகழ்வு தான் நடந்தது. இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிபிலிருந்து திரும்பி வருகிற போது ஜின்களின் ஒரு கூட்டம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுகமாக ஒரு தெம்பையும், சத்தியம் வெல்லும் என்கிறதுக்கான வழியையும், நாம் செய்யக்கூடிய பணிகள் வீண் போகாது என்கிற
உறுதியை கொடுப்பதாக இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, தாயிப் நிகழ்வுக்கு பிறகு நபி சொல்லாஹ் எப்படி மக்காவுக்கு வந்தார்கள், அடுத்தடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான திருப்பங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய தொடர்களிலே நோக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசான உத்தாலா இந்த சத்திய மார்க்கம் மக்களிடத்தில் சென்று சேர்வதற்காகவும், நரகத்தில் விளக்கக்கூடிய மக்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காகவும் பாடுபட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது உண்மையான அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.